வணக்கம் மத்திய அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியானது உயர்த்தி வழங்கப்பட்டுள்ளது அது தொடர்பான தகவலை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் மத்திய அரசானது அரசு ஊழியர்கள் மற்றும் அரசு ஓய்வூதியர்களுக்கு அகவிலைப்படியினை பதினேழு சதவீதத்திலிருந்து இருபத்தெட்டு சதவீதமாக உயர்த்தி வழங்க ஒப்புதல் வழங்கியுள்ளது இந்த உயர்த்தி வழங்கப்பட்டுள்ள அகவிலைப்படியானது ஜூலை ஒன்றாம் தேதி முதல் கணக்கிட்டு வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த தகவலில் உள்ள அகவிலைப்படி என்பதனை பற்றி கூடுதலாக பார்க்கலாம் அகவிலைப்படி என்பதனை சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் பேசிக் பெயின் அழைக்கப்படக்கூடிய அடிப்படை ஊதியத்துடன் சேர்த்து கொடுக்கப்படும் ஒரு தொகையினை அகவிலைப்படி என்று அழைப்போம் அகவிலைப்படி என்பதனை ஆங்கிலத்தில் சுருக்கமாக டிஏ என்றும் விரிவாக டிஎன்எஸ் அலவன்ஸ் என்றும் அழைப்போம் விலைவாசி ஏற்றத்தினை சமாளிப்பதற்காக அவ்வப்போது அரசானது அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய பேசிக் பேயில் அழைக்கப்படக்கூடிய அடிப்படை ஊதியத்துடன் கூடுதலாக தரப்படும் தொகையினை அகவிலைப்படி என்று அழைப்போம் இந்த அகவிலைப்படியானது அரசின் ஓய்வூதியதாரர்களுக்கும் வழங்கப்படும் என்பது குறிப்பிடத்தக்கது அதேபோல் இதனை பஞ்சப்படி என்றும் விலைவாசிப்படி என்றும் அழைப்பார்கள் பொதுவாக பணவீக்கத்தின் அளவானது அதிகரிக்கும் பொழுது பொருட்களின் விலையும் அதிகரிக்கும் இந்த சூழ்நிலையை சமாளிப்பதற்காக அரசானது அரசு ஊழியர்களுக்கு அவர்களுடைய பேசிக் பெயிண்ட் அழைக்கப்படக்கூடிய அடிப்படை ஊதியத்தில் ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தினை அகவேலைப்படியாக வழங்குகிறது இது பொதுவாக ஆறு மாதங்களுக்கு ஒரு முறை வழங்கப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன் நன்றி